தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோட வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா ஆல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. சமீபத்துல ஒரு பொது நிகழ்ச்சியில மகளிருக்கான இலவச பஸ் பயணத்தை ஓசி என குறிப்பிட்டு பேசி சர்ச்சைக்குள்ளான அமைச்சர் தான் பொன்முடி. அமைச்சர்கள் ஒன்று ஓசில வேலை செய்யலையே, வெள்ளையும் சொல்லையுமா அவங்க பந்தா காட்டுறதெல்லாம் எங்களோட வரிப்பணத்துல தானே அப்படின்னு சில பேர் விமர்சனம் செஞ்சிருக்காங்க. அப்படி என்னென்ன விஷயங்களை மக்கள் வரிப்பணத்துல எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதாவது எம்எல்ஏவோட சம்பள விவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாசத்துல 1,05,000 ரூபாய். ஒரு எம்எல்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய பேசிக் சாலரி வந்து 30,000 ரூபாய். அவங்க அவங்களுடைய தொகுதிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு 25,000 ரூபாய் வாங்குறாங்க. இது போக ஏதாவது போஸ்டல் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி 2,500 ரூபாயும், மாசம் மாசம் டெலிபோன் பில் அப்படின்னு சொல்லி 7,500 ரூபாயும் வாங்குறாங்க. எங்கேயாவது போய் மக்களுடைய குறைகள் எல்லாம் கேட்டறியணும் அப்படின்றதுக்காக ஒரு வாகனத்துல போவாங்க இல்லையா, அதற்காக 25,000 ரூபாய் வாங்குறாங்க. இழப்பீடு மற்றும் தொகுப்பு படி அப்படின்னு சொல்லி 15,000 ரூபாய் வாங்குறாங்க. மொத்தத்துல ஒரு மாசத்துக்கு 1,05,000 ரூபாய் ஒரு எம்எல்ஏ வாங்கிட்டு இருக்கிறாரு. சட்டசபை நடக்கிற நேரத்துல எம்எல்ஏக்கள் வந்து டெய்லி போயிட்டு வர்றதுக்காக அவங்களுக்கு டெய்லி படியா 500 ரூபாய் கொடுக்கறாங்க. ஒரு வருஷத்துக்கு இவங்க ட்ரெயின் டிராவல் பண்றதுக்காக 20,000 ரூபாய் கொடுக்கறாங்க. எம்எல்ஏக்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ல ஃப்ரீயா டிராவல் பண்ணலாம். இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இவங்களோட செக்ரட்டரியோ அப்படி இல்லைன்னா கூட வரக்கூடிய வேற யாராவது ஒரு பர்சனுக்கும் இது வந்து பொருந்தும். இது தவிர இவங்களுக்கு கால் ஃபெசிலிட்டி, மெடிக்கல் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு அமௌண்ட் அலாட் பண்றாங்க. அதை தவிர எக்ஸஸா அவங்களுக்கு செலவாயிடுச்சு அப்படின்னா கூட அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஏதாவது மேஜர் சர்ஜரி இவங்க பண்ணாங்க அப்படின்னா அதற்காகவும் கவர்மெண்ட்ல இருந்து நிதி ஒதுக்கீடு செய்யறாங்க. எம்எல்ஏ ஹாஸ்டல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதற்கும் மாசம் மாசம் இவங்க காசு கொடுக்கறாங்க. அது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 250 ரூபாய் மட்டும்தான் கொடுக்கறாங்க. ஏசி ஃபெசிலிட்டியோட உள்ள 2 ஃபிட்னஸ் சென்டர், யோகா சென்டர், பேட்மிண்டன் கோர்ட், குழந்தைகளுக்கான பார்க், ட்ரெயின் டிக்கெட் ரிசர்வேஷன் கவுண்டர், பேங்க், 24 hours இயங்கக்கூடிய மெடிக்கல் சென்டர், கேன்டீன், இது மட்டும் இல்லாம சட்டசபை கூட்டம் நடக்கிற நேரத்துல பஸ்லயும் இவங்க ஃப்ரீயா டிராவல் பண்ற மாதிரியான நிறைய ஃபெசிலிட்டி இவங்களுக்கு இருக்கு. பதவியில இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு 5,00,000 ரூபாய் நிதி உதவி வந்து கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட பதவி காலம் முடிகிற வரை குடும்பத்துக்கு 1,000 ரூபாய் வழங்குறாங்க. இந்த எம்எல்ஏக்கள் ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஓய்வூதியமா இவங்க 25,000 ரூபாய் வந்து வாங்குறாங்க. இந்த எம்எல்ஏக்களோட இறப்புக்கு அப்புறமா அவங்களுடைய குடும்பத்துக்கு இதுல 50% வழங்கப்படுது. இதுவே வந்து ஒரு அமைச்சருக்கு வழங்கப்படக்கூடிய சலுகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து அவங்களுக்கு ஒரு பங்களா கொடுத்துடுறாங்க. இது வந்து பங்களா மாதிரி இருக்கணுமா இல்லைன்னா அபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கணுமா அப்படிங்கறத அவங்களே டிசைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பங்களால வேலை பாக்குறதுக்கு சமையல்காரங்க, தோட்டக்காரங்க, வீட்டு வேலைக்குள்ளவங்கன்னு சொல்லிட்டு 3 உதவியாளர்கள் இவங்க வச்சுக்கலாம். இவங்களுக்கான சேலரியையும் கவர்மெண்ட்ல இருந்தே கொடுக்கறாங்க. பங்களா பாதுகாப்புக்காக 3 ஷிப்ட்ல செக்யூரிட்டிஸும் வேலை பாக்குறாங்க. அமைச்சர்களுக்காக தனி பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இவங்களுடைய வெஹிக்கிள் செலவுன்னு மட்டும் இல்லாம அந்த வெஹிக்கிள்கான டிரைவர் செலவையும் கவர்மெண்டே ஏத்துக்கிறாங்க. அமைச்சர் பங்களால வேலை பார்க்கக்கூடிய எல்லா பணியாளர்கள், ஓட்டுநர்கள், காவலர்கள், பாதுகாப்பு அதிகாரிகள், இது மட்டும் இல்லாம இபி, வாட்டர் சப்ளை எல்லாத்துக்குமே அரசாங்கத்தில இருந்து சம்பளம் வழங்கப்படுது. ஒரு அமைச்சருடைய மாத சம்பளம் அப்படின்னு பார்த்தோம்னா 1,50,000 ரூபாய். இது எம்எல்ஏக்களோட சம்பளம் மற்றும் சிறப்பு படி எல்லாமே வந்து இதுல அடங்கிடும். அமைச்சர்களுடைய உதவியாளர்கள் ஒரு 3 பேர் வேலை பாக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கான சேலரி அப்படின்னு பார்க்கும் போதே 2,00,000 ரூபாய்க்கும் கொஞ்சம் அதிகமாவே தான் வருது. அமைச்சர்களுடைய வாகன எரிபொருள்களுக்கான படி அப்படின்னு பார்க்கும் போது 1,00,000 ரூபாய் இதுக்காக கொடுக்கறாங்க. இது எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அவங்களோட தொகுதிக்கு சென்று அங்க ஏதாவது குறைகள் இருக்கா, அப்படி இல்லைன்னா வந்து மக்கள் கிட்ட நேர்காணல்ல ஏதாவது பேசணும் அப்படின்னா அதற்காக அவங்களுடைய வாகனங்களை வந்து பயன்படுத்துறாங்க. சோ இதுக்காகவே இந்த 1,00,000 ரூபாய் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. அமைச்சர்களுடைய அலுவலக உதவியாளர்களோட சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 50,000க்கும் அதிகமாவே தான் இருக்கு. அமைச்சருடைய அலுவலக ஸ்டேஷனரி படி அப்படின்னு பாக்கும்போது 50,000 ரூபாய் இதுக்காக ஒதுக்கப்படுது. அமைச்சரோட சீராய்வு கூட்டப்படி அப்படின்னு சொல்லி ஒரு 50,000 ரூபாய் ஒதுக்குறாங்க. அமைச்சர்களுடைய இல்ல அலுவலக தொலைபேசி கட்டண படிங்கிறதுக்காக மட்டுமே 10,000 ரூபாய் ஒதுக்குறாங்க. அமைச்சருடைய அலுவலக சிற்றுண்டி படி அப்படின்னு பாக்கும்போது 5,000க்கும் அதிகமாவே தான் வருது. இந்த அமௌண்ட்டை தாண்டி இவங்க எக்ஸஸா செலவு பண்ணாங்க அப்படின்னா அதை கிளைம் பண்ணி கவர்மெண்ட் கிட்டே வாங்கிக்கலாம். இது போக தங்களுடைய தொகுதி மக்களுக்கான நிவாரண நிதி அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் இவங்க பேர்ல போகுது. இந்த எல்லா அமௌண்ட்டையும் வாங்கி இவங்க நியாயமா மக்களுக்காக தான் செலவு பண்றாங்களா அப்படிங்கறது அவங்களுக்கு தான் தெரியும். இதே போல வேறொரு வீடியோல வேறொரு பயனுள்ள தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆதன் நியூஸுடன்.